எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பிடித்த உலக சிறுகதைகள் வரிசை. நண்பர்களுக்காக வாசிப்பது அமர். 28வது கதை, வெல்வெட் தலையணைகளின் கதை. ஸ்பானிய சிறுகதை, எழுதியவர் மார்த்தா த்ராபா, தமிழில் ரங்கநாயகி. கிரீச்சிடும் மரப்படிகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் மேலேறி அந்த மேடையின் முன்னால் வந்து தன் கைகளில் நீட்டியிருந்த அந்த வெல்வெட் தலையணையை விரித்து மேயரிடம் கொடுக்க முன்வரும் வரை நிமியா சான்ஷேஸ் பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. ஏனோ ஒரு கணம் தன் மனதை மாற்றிக்கொண்டவள் போல தோன்றினாள் அவள். ஒரு அரைவட்டமாய் திரும்பி ஞாயிற்றுக்கிழமைக்கான சிறப்பான ஆடை அணிந்து கொண்டு மேடையினை முன்புறம் நெருக்கி அடித்து கொண்டு இருந்த சுற்றுப்புறத்து மக்களை பார்த்தாள். பிறகு எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அந்த தலையணையை உயர்த்தினாள். ஏதோ அது ஒரு புனித அப்பம் என்பது போல எல்லோரும் காணும்படியாக முனைப்புடன் அதை காட்டினாள். தேவாலயத்தில் இந்த செயல் மக்களிடம் எப்படி குழப்பத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துமோ அதேபோல இப்போதும் குழப்பத்தையும் அமைதியையும் உண்டாக்கியது. தலையணையும் கண்களையும் தாழ்த்தி குனிய வைத்து கொள்ளும் அளவிற்கு அந்த காட்சி தந்த ஒரு பயபக்தியான உணர்வை எதிர்த்து துணிவில்லாதவர் யாரோ ஒரு வேளை அங்கு இருந்திருக்க வேண்டும். பிறகு விரித்து நீட்டப்பட்டிருந்த உள்ளங்கைகளில் அதன் முந்தைய இடத்திற்கு உடனே திரும்பியது அந்த தலையணை. ஏதோ வேடிக்கை வித்தை காட்டுவது போன்ற ஒரு இனிமையான அசைவை வெளிப்படுத்தினாள். பிறகு மற்றும் ஒரு அரை வட்டம் அடித்து கடைசியில் அந்த பரிசை அதை பெற்றுக்கொள்பவரிடம் தந்தாள். அந்த கருப்பு வெல்வெட் தலையணையின் நடுப்பகுதியில் காணப்பட்ட சித்திரை பின்னல் வேலைப்பாட்டில் அடர்த்தியான மேகங்களின் அடுக்கு சூரியனை மறைத்திருந்தது போதும் அந்த பொன் நட்சத்திரங்கள் ஜொலிக்க முடிந்ததையும் கொலம்பியாவின் மரபு சின்னம் தாங்கிய மேலங்கியும் குறுக்காக சிலுவைக்குறி போன்ற மிக உன்னிப்பாக பின்னப்பட்ட கொடிகளையும் அருகியிருந்த கவனித்த மக்கள் பாராட்டினர். காலத்தின் சுவடுபடியாத முதுமை ஏற்காத இன்னார் என்று வகைப்படுத்தி சொல்ல முடியாதவள் நிமியா சான்ஷேஸ். எப்போதும் யாராவது ஒருவர் கவனித்து வணக்கம் சொல்லும்படி ஓரளவுக்கு மட்டுமே கட்புலனாகாதபடி மற்ற அண்டை அயல் பெண்கள் இருப்பார்கள் என்றால் இவள் முழுமையாக அருவமாக இருக்கக்கூடிய அபூர்வமான வரம் பெற்றிருந்தாள். ஒரு சிலர்தான் எடுத்துக்காட்டாய் ஃபெலிசா போல ஒரு குறிப்பிட்ட தொலைவில் புலன்களால் காணத்தக்க வகையில் இருந்தனர். ஆனால் இந்த சுற்றுப்புறம் தோன்றி அமைந்து பொருந்தி போகும் இந்த கணத்தில்தான் ஃபெலிசா உண்மையில் தன் வளர் இளமை பருவத்தில் நுழைந்திருந்தாள். மேலும் மிக அதிகமான கேடுகளை விளைவிக்கக்கூடிய பிரசித்தியான அவளது மின்சார பார்வையை இன்னும் அவள் செலுத்த துவங்கியிருக்கவில்லை. அந்த துவக்க விழாவிற்கு பிறகு நிமியா சான்ஷேஸின் சித்திரை பின்னல் வேலைப்பாடுடைய தலையணையை மட்டுமே மக்கள் ஞாபகம் வைத்திருந்தனர் என்பது மட்டும் ஐயத்திற்கு இடமின்றி நிச்சயமான ஒன்றாக இருந்தது. அவள் அந்த அற்புதத்தின் உண்மையான படைப்பாளி. அவர்கள் ஞாபகத்தில் இருந்து உடனே அழிக்கப்பட்டாள். இந்த அளவில்தான் 2 நாட்கள் கழித்து நிமியா சான்ஷேஸ் வயது என்ன, அவள் எப்படி இருந்தாள் அல்லது எப்படி உடை அணிந்திருந்தாள் என்பதும் யாராலும் ஞாபகத்தில் கொண்டு வர முடியவில்லை. ஆனால் அவளுடைய தலையணையின் மதிப்பு மட்டும் ஆச்சரியத்துக்குரிய வகையில் வளர்ந்து கொண்டே இருந்தது. தெருமுனைகளில் எல்லாம் அதை குறித்து பெண்கள் ஏக்க பெருமூச்சு விட்டனர். அந்த பெருமூச்சுகளில் ஆசையும் பொறாமையும் மெல்லியதாய் இலையோடின. விரைவில் அந்த சுற்றுப்புறத்தில் வாழும் பெண்கள் மட்டுமின்றி சில ஆண்களுக்கும் நிமியா சான்ஷேஸ் சித்திர பின்னல் வேலைப்பாடு செய்திருந்த தலையணைகளின் ஒன்றை அவரவர் வீடுகளில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய சிறப்பான விருப்பங்களில் ஒன்றாக இருந்தது. மற்றவர்கள் காட்டினும் துணிச்சலான ஒருவனால் அவள் எங்கு வசிக்கிறாள் என்று அறிந்து கொள்ள முடிந்தது. அவன் உண்மையிலேயே அவள் வீட்டிற்கு சென்று ஒரு தலையணைக்கு ஆர்டர் செய்திருந்தான். மற்றபடி அவன் சென்று வந்ததை பற்றி பேசும்போது நிமியா சான்ஷேஸ் பற்றியோ அவள் யாருடன் வசிக்கிறாள் என்பது போன்ற வேறு எந்த தகவலையோ அவனால் விளக்கி கூற முடியவில்லை. மேல்தளத்தில் இருந்தோ குளியல் அறையில் இருந்தோ அல்லது சமையல் அறையில் இருந்தோ சத்தம் எதையும் அவன் கேட்கவில்லை என்பதாலும் சாப்பாட்டு அறையில் வேறு எந்த நபரையும் அவன் எதிர்கொள்ளவில்லை என்பதாலும் இந்த செய்தியே ஒரு எச்சரிக்கை உணர்வை பீதியை உண்டாக்கியிருக்க வேண்டும்.
ஏனெனில் குழந்தைகளுடன் கூடிய குடும்பங்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமே அந்த சுற்றுப்புறத்திலே வீடுகள் ஒதுக்கி தரப்படும். ஆனால் அந்த சித்திரப்பின்னல் வேலைப்பாடுகளுடைய தலையணையை உருவாக்கியவள் என்பதால் சாதாரணமாக கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் அவளுக்கு பொருந்தவில்லை. துணிச்சலாய் அந்த தலையணைக்கு ஆர்டர் செய்துவிட்டு வந்திருந்த அந்த நபருக்கு நிமியா ஷான்சிஸ் வீட்டில் இருக்கும் மேஜை, நாற்காலி என தட்டுமுட்டு சாமான்களை தவிர வேறு எதை பற்றியும் சொல்ல எதுவும் இருக்கவில்லை. கீழ்த்தலத்தில் இரண்டாவது அறையின் பாதி திறந்திருந்த கதவின் பின்புறமாக ஒரு கணம் பார்க்க நேர்ந்ததில் யாரோ ஒரு விதிவிலக்காக தரையெங்கும் சிதறியிருந்த கந்தல் துணிகளால் செய்யப்பட்ட எண்ணற்ற பொம்மை மிருகங்கள் தவிர மற்ற அனைவருடைய வீடுகளிலும் இருப்பதைப் போலவே அதே மேஜை, நாற்காலிகள், பழைய சிதைந்து போன அடுக்கு பலகை என்றுதான் அவளும் வைத்திருந்தது போல தோன்றியது. பெருகிக் கொண்டிருந்த ஆர்வம் அனைவரையும் வளர்த்து போட்டு சிக்க வைத்திருந்தது. 6 நாட்கள் கழித்து நிமியா ஷான்சேஸ் அவளுடைய வாடிக்கையாளருக்கு கருப்பு வெல்வெட் துணியில் பின்னல் வேலைப்பாடு செய்யப்பட்ட புது தலையணையை அளித்தாள். அவனை தன்னுடைய வீட்டிற்கு வரவழைத்து அந்த சாப்பாட்டு அறை வழியே நடத்தி உள்ளே அழைத்து அந்த துவக்க விழாவன்று செய்த அதே மாதிரியான அங்க அசைவுகளை திரும்பவும் செய்ய துவங்கினாள். தனது உள்ளங்கைகளின் குறுக்கே மென்மையாக கிடந்த அந்த தலையணையுடன் அவனை நோக்கி வந்தாள். பிறகு அந்த பின்னல் வேலைப்பாடு தெரியும்படியாக அதன் 2 ஓரங்களையும் உயர்த்தி பிடித்து காட்டினாள். பின் அதை அவனிடம் ஒப்படைத்தாள். பிறகு சற்றென்று அந்த வாடிக்கையாளருக்கு வாசல் கதவை சுட்டிக்காட்டினாள். சுற்றுப்புறத்தில் இருந்த மற்ற அனைவரும் அந்த தலையணையை பார்த்த பின் நிமியா ஷான்சேஸ் பணியின் பிரசித்தம் சற்றென்று கூடிப்போனது. இலைகள், அடிமரம், நடுத்தண்டு என்பது வரை அத்தனை லட்சணங்களையும் உடைய ஒரு புதர்காட்டின் நடுவே ஒரு ஒட்டகச் சிவிங்கி இருப்பதை காட்டியது அந்த பின்னல் வேலைப்பாடு. குறிப்பாக அசாதாரண விஷயம் என்னவென்றால், ஒரு இடத்தில் கூட பச்சை வர்ணமே இல்லாதபடி இலைகள் அத்தனையுமே மிக அழுத்தமான வர்ணங்களில் பின்னப்பட்டிருந்தன. லைலக் மலர் வர்ணம் போல இளஞ்சிவப்பு, ஊதா, மஞ்சள், சிவப்பு மற்றும் ஆரஞ்சு இலை கொத்துகள் என்று இவற்றில் அந்த ஒட்டகச் சிவிங்கி ஆரஞ்சுக்கு மிக சரியான நேர்மாறான வர்ணமாக நல்ல வயலட் நிற இலைகளை தேர்ந்து பசிக்கு உண்டு கொண்டிருந்தது. இதனை பார்க்க அணிவகுத்து வந்த அண்டை அயலாரை பொறுமையுடன் சகித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் அந்த பின்னல் வேலைப்பாடுடைய தலையணையை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வந்திருந்த அந்த நபர். மேலும் 3 நாட்களில் 14க்கும் மேல் புதிய ஆர்டர்கள் வந்து குவிந்தன நிமியா ஷான்சேஸுக்கு. முதல் அடுக்கில் வந்த தலையணைகள் ஒட்டகச் சிவிங்கி சம்பந்தப்பட்டதாகவே பின்னல் வேலைப்பாடு செய்யப்பட்டு வியப்பிழாழ்த்தும் ஒரு அசுர வேகத்தில் வந்தன நிமியால் சான்சேஸிடமிருந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான பின்னல் வேலை செய்பவளாக தன்னை காட்டிக்கொள்வதை தவிர்க்க அந்த ஒட்டகச் சிவிங்கிலை மிகவும் பொருத்தமற்ற சூழல்களில் பின்புலங்களில் அமைத்திருந்தாள். புதர்காட்டில் முதலில் அமைத்துவிட்ட பின் அதை ஒரு பெரிய பொன்மயமான சூரியனுடன் சமவெளியில் ஒன்றில் வைத்தாள். பிறகு எண்ணில் அடங்கா சூரியன்களுக்கு இடையிலும் நிலவுகளுக்கு இடையிலும் வைத்தவள் கிட்டத்தட்ட சாத்தியமான அனைத்து ஆப்பிரிக்க நில காட்சிகளும் தீர்ந்து விட்டிருந்ததாய் அவள் உறந்த சமயம் நதிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளின் நடுவில் அதை வைத்தாள். கடைசியால் அவள் வசித்து வந்த சுற்றுப்புறத்திலேயே அதை இருத்தினாள். இந்த கடைசி தலையணை அதன் சொந்தக்காரரையும் அதன் பார்வையாளர்களையும் மிக தெளிவாக குழப்பியது. எப்போதுமே பக்கவாட்டு தோற்றத்தில் காணப்படும் அந்த ஒட்டகச் சிவிங்கியின் மேல் அடுக்கு வைத்தது போன்ற தோற்றத்துடன் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கும் கட்டிடங்களில் உருவரைகளை நினைவுபடுத்துவது போன்று அமைந்திருந்த வீடுகளுக்கிடையில் ஏதோ சிறைப்படுத்தப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருந்தது போல அமைந்திருந்தது அந்த ஒட்டகச் சிவிங்கி. அந்த பகுதியிலேயே இல்லாத ஒன்றாக ஜன்னல்களுக்கு வயலட் பூக்களால் திரைகள் போட்டிருந்தால் நிமியா ஷான்சேஸ். ஆனால் அதை முழுவதுமாக மறைக்க அவளால் முடியவில்லை. ஆப்பிரிக்க நிலக்காட்சிகள், காடுகள் அல்லது சமவெளிகள் என்று அந்த தலையணையின் சொந்தக்காரரை கற்பனையிலே வேறு ஒரு பொய்மை நிலைக்கு இடம்பெயர்ந்து எடுத்துச் செல்லக்கூடிய மாயத்தன்மையை அந்த தலையணைகள் கொண்டிருந்ததால் இப்போது இந்த வாடிக்கையாளர்கள்தான் ஏமாற்றப்பட்டதை போல உணர்ந்தார். வீடுகளுக்கிடையில் இருக்கும் ஒட்டகச் சிவிங்கியை கொண்டத அந்த தலையணையை அந்த வாடிக்கையாளர் ஒருவித அச்சத்துடன்
திருப்பி தந்தார். மறுநாள் அந்த பின்னல் வேலைப்பாடு செய்பவரிடம் தன் நிலை விளக்கம் அளிக்க அவள் திரும்பி வந்தபோது நிமியா சான்சஸ் உள்ளேதான் இருந்தாள் என்பது தெளிவாக தெரிந்தாலும் அந்த கதவு ஒருவித மூர்கத்துடன் மூடியவரே இருந்தது. மற்ற வாடிக்கையாளர்கள் கதவை தட்டி கொண்டிருந்தும் அவள் அதை திறக்கவில்லை. என்றாலும் ஒலிக்காமல் வெளிப்படையான ஒரு பகை உணர்வுடன் அவர்களுக்கு முகமன் சொன்னாள். பின் வந்த வருடங்களில் நிமியா சான்சஸ் பற்றி மேற்கொண்டு யாரும் எதுவும் கேள்விப்படவில்லை. மேலும் எல்லோரும் அவளை மறந்து போனார்கள். மன நிறைவுடன் இருந்த அந்த தலையணைகளின் சொந்தக்காரர்கள் அவற்றை அரிய பொக்கிஷமாக மற்றவர்களுக்கு காட்டினார்கள். கிட்டத்தட்ட மோசமான சரிவு நிலைமையில் இருந்து அவர்களை காப்பாற்றி கொண்டிருந்தவை அவை மட்டுமே. நாற்காலிகளின் கால்கள் உடைந்த போதும் கீறல்கள் மற்றும் கரைகள் படிந்தபடி வெள்ளை அடிக்கப்பட்ட சுவர்கள் இருந்த போதும் எறும்புகளின் கரிசக்காடி கசிவுகள் மேஜைகளை உறுத்தி எடுத்திருந்த போதும் அந்த தலையணைகள் பிரகாசமானவைகளாக அப்படியே இருந்தன. கெட்டியான தங்க வெள்ளி சரிகை நூல்கள் இருட்டிலும் பளபளப்பாக ஒளிந்து மினுங்கிக் கொண்டிருந்தன. இதற்கிடையில் அந்த சுற்றுப்புறத்தில் வாழும் மற்ற நபர்களைப் போலவே நிமியா சான்சஸும் வந்து போனாள். ஆனால் நல்ல வேளை, அவளுடைய அருவநிலைக்கு நன்றி, யாரும் அவளை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. மங்கலான இருண்ட ஃபெலிசாவின் ஆவி தோற்றத்தை பற்றியும் அந்த குழந்தை நலக்காப்பகம் பற்றியும் அவதூறு கிளம்பிய சமயம்தான் அவள் பெயர் அடுக்குகளை வம்பில் மறுபடியும் ஒழித்தது. அந்த நலக்காப்பக கட்டிடத்தின் உச்சிக்கு செல்வதற்காக ஜன்னலில் ஏறிக்கொண்டிருந்தான் ஒரு சிறுவன். அது பகல் வேலையாதலால் ஓய்வு நேரத்தில் இந்நாளைய விலை மகளிர் மனையும் அந்நாளைய நலக்காப்பகமும் ஆன அதை அந்த சிறுவனால் தூண்டி துருவி பார்க்க முடிந்தது. திறந்த வாய் மூடாமல் குழப்பத்தினுடையே மேல்தளத்திற்கும் கீழ்த்தளத்திற்குமாக போய் வந்தான். இரண்டாவது தளத்தில் நெருங்கி போடப்பட்டிருந்த கட்டில்கள் உள்ள அறைகளை குறும்புத்தனமாக பார்த்தவன் திகைப்புடன் நின்றான். அந்த இடத்தில் ஒரு சாதாரண பொதுவான காட்சியே அந்த நான்கு கட்டில்களும் அவனுக்கு காட்டின. ஏனெனில் எல்லா வீடுகளிலும் இதேதான் நடந்தன என்று அவனுக்கு தெரியும். ஆயினும் மிகச்சிறிய பையனாக இருந்ததால் அதை புரிந்து கொள்ளும் திறனற்று இருந்தான் அவன். கிழிந்த போர்வைகளாலும் விரிப்புகளாலும் மூடப்பட்டிருந்த கட்டில்களின் மீது ஏதோ இந்த உலகத்திற்கு சம்பந்தப்படாதவை போல ஒளிந்து கொண்டிருந்த பின்னல் வேலைப்பாடுடைய கருப்பு வெல்வெட் தலையணைகள் அடுக்கடுக்காக ஏராளமாக இருந்தன என்பதுதான் அசாதாரணமாக ஒன்றாக இருந்தது. முதலில் ஆர்வக்கோளாறில் தங்க வெள்ளி உருவரைகள் மற்றும் படிவங்கள் தவிர வேறு எதையும் அவன் பார்க்கவில்லை. பிறகு அடையாளம் தெரிந்து அவன் அணுகிச் சென்று உருவங்களை பற்றி கருத்து விளக்கம் மட்டும் அவனிடமிருந்து நழுவிச் சென்றது. எல்லா தர்க்கவாதிகளுக்கும் முரணாக ஊதா மற்றும் பச்சை நிறங்களில் அத்தனை உடல்களும் நிர்வாணமாக இருந்தது அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. பிற்பாடு தட்டு தடுமாறி அவனுடைய தயக்கமான சொற்களில் சமையல் அறையில் அவன் தன்னுடைய அம்மாவிடம் விளக்கி கூற முயற்சி செய்தான். நல்ல அந்த மஞ்சள் கைகள் தங்களுக்கு நடுவே மிகச் சரியாக பிடித்து கொண்டு வர்ணித்து கொண்டு வந்தவன் இந்த இடத்தில் குழம்பி போனான். அவன் தாயாரின் நெருப்புகளுக்கு பிறகும் தொடர்ந்து அவனால் சொல்ல முடியவில்லை. மூச்சு திணற வைக்கும் அவனுடைய குழப்பமான பேச்சிலிருந்து அந்த அண்டை அயலார் இரண்டு விஷயங்களை யூகித்து கொண்டனர். ஒன்று, ஏராளமான அளவில் தலையணைகள் இருந்தன என்பதிலிருந்து நிமியா சான்சஸ் ஒரு ஜொர வேகத்தில் அவளுடைய பணியை செய்திருக்கிறாள் என்பது. இரண்டு, அந்த பின்னல் வேலைப்பாடினிடையே இரகசியமான அருவறுப்பான ஏதோ ஒன்று நுழைந்திருக்கிறது என்பதும். அந்த சமவெளிகளில் நதிகளோ காடுகளோ ஒட்டச்சிவிங்களோ இனியும் இல்லை. மாறாக அவர்களால் உள்ளுணர முடியாத, வெளிப்படையாக தெளிவாக அவர்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியாத வேறு ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். மற்றவரை விட மிகவும் பக்தி சிரத்தை உள்ள ஒரு பெண் இந்த சூழ்நிலையை வெளியே தெரியப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை தன் கடுமையான குரலில் வற்புறுத்தினாள். மேலும் திருச்சபையின் மதகுருவை பார்க்க சென்றாள் அவள். தன்னுடைய வருகைக்கான காரணத்தை விளக்க ஆரம்பித்த பிறகு அவள் பின்வாங்கவே இல்லை. மதகுரு கோபத்துடன் சாபமிடுவது போல தொடர்பற்ற முறையில் முணுமுணுத்து கொண்டு, வீராப்பாய், திருக்கோயிலின் புனித பொருட்கள் அங்கிகள் இவற்றை பாதுகாத்து வைத்திருக்கும் திருப்பூட்டறையை நோக்கி நடந்தார்.
எப்படியும் அவர் அதை யூகித்திருக்க வேண்டும். ஏறக்குறைய விழுந்திருந்த பொழுதில் அந்த திருக்கோயிலின் புனித பொருட்களை காப்பவரான மணியக்காரர் நிமியா சான்சின்ஸின் வீட்டு கதவை தட்டியதை அந்த பகுதி மக்கள் பார்த்தார்கள். உள்ளே நுழைந்தவர் சற்று நேரம் அங்கே இருந்தார். அதற்கு பின் அவரிடம் என்ன கேட்டிருந்தாலும் பிரயோசனப்பட்டிருக்காது. ஏனெனில் இந்த நடப்பு உலகத்துடனான அவரது சம்பந்தம் மிகவும் சொற்பம். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை நிமியா சான்சேஸின் வீட்டை கண்காணிக்கும் செயலை தங்களுடைய பொழுதுபோக்காக ஆக்கி கொண்டார்கள். அவள் 3 நாட்கள் தெருவில் தன் முகத்தை கூட காட்டவில்லை என்பதை கவனித்தார்கள். 4ஆம் நாள் அவளுக்கே உரிய தனித்துவமான பாணியில் செய்தித்தாள்களில் சுற்றப்பட்ட சந்தேகமில்லை ஒரு தலையணையை கொண்டிருந்த ஒரு பெரிய மூட்டையை எடுத்துக்கொண்டு வெளியேறுவதை கவனித்தார்கள். அதை சுற்றி மூடி எடுத்துச் சென்றதுதான் ஆச்சரியமான அசாதாரணமான விஷயமாக இருந்தது. அவளுடைய வாடிக்கையாளர்கள் ஒருத்தியான அண்டை வீட்டு பெண் அவளை நிறுத்தி அந்த தலையணையை தனக்கு காட்ட முடியுமா என்று பணிவான குரலில் கேட்க நிமியா சான்சேஸ் வெறுமனே அவளை உறுத்து பார்த்துவிட்டு நேரே தேவாலயம் நோக்கி தொடர்ந்தாள். மதகுரு இருக்கும் இடமான அந்த இருட்டான குகைக்குள் சென்றவள் ஒரு சில மணித்துளிகளுக்கு மேல் தங்காமல் அங்கிருந்து வெளியேறினாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான நேரத்தில் பிரார்த்தனைக்காக மக்கள் கூடினர். பெண்கள், அவர்களுக்கு இடையிடையே நிறைய சிறிய குழந்தைகள், ஒரு சில வயதானவர்கள் நுழைவாயில் அமர்ந்திருந்தனர். நீண்ட நேரமாயிற்று, மதகுரு காட்சி தரவில்லை. பகலாயிற்று. பெண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்னமோ ஏதோ என்று தோள்களை குலுக்கிக் கொண்டனர். ஒருவித அச்சத்துடன் கடைசியில் 2 பேர் எழுந்தனர். மதகுருவின் இருப்பிடத்திற்கு திருப்பூட்டறைக்கும் இடையே செல்லும் அந்த இருட்டான நடைபாதையை கடந்து சென்று கதவை தட்டினார்கள். நீண்ட நேரம் தட்டினார்கள், பதில் கிடைக்காமல். இறுதியில் லேசாக அந்த கதவு திறந்தது. அகல திறந்த கண்களுடன் எச்சில் ஒழுகிவிட்டு கொண்டு விளங்கிக் கொள்ள முடியாதபடி ஏதோ முணுமுணுத்து கொண்டிருக்கும் திருக்கோயில் மணியக்காரர் தோன்றினார். பிறகு அந்த கதவை மூடி உள்ளே அவர் தாழ்பால் போடுவதை கேட்கும் வரை அவரை விளங்கிக் கொள்வது அசாத்தியமாக இருந்தது. ஏதேதோ விளக்கங்களுடன் பயத்துடனேயே மக்கள் வெளியே திரும்பிச் சென்றனர். 15 நாட்களுக்கு அந்த மதகுரு பற்றிய எதுவும் புலப்படவில்லை. 2 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு பிறகு அந்த திருக்கோயில் பிரசங்க மேடை மீது அவர் ஏறிய போது ஏதோ கல்லறைக்குள் ஒரு காலை வைத்திருந்து விட்டு வந்ததைப் போல தோன்றினார். நரக பீதியை மக்களிடம் நீக்கி நிறுத்தியிருந்த தெய்வீக அருட்காட்சியத்தின் தன்மையை பிரயோசனமில்லாதபடி கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து போக செய்திருந்தது அது. இறுதி கால முதுமையின் தளர்ச்சி போல ஒரு சிதைவு திடீரென்று அவரை மீறி சென்று அவரை ஆட்கொண்டிருந்தது. அதன்பின் சிறிது காலத்திலேயே அவர் இறந்தார். அவர் ஆவி பிரிய செய்திருந்தது எது என்பது யாருக்கும் தெளிவாக புரியவில்லை. என்றாலும் அது எவராலும் எப்போதும் பார்க்க முடியாத நிமியா சான்சேஸின் கருப்பு வெல்வெட் தலையணையுடன் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் என்று மட்டும் எல்லோரும் கருதினர். முற்றும்.